Hi students, I am Malar. Welcome to my channel. In this video, 11th Standard Maths Chapter 2, Exercise 2.9 introduction. Let's see what we are going to do. The heading is Partial Fractions. Tamil is Pakuthi Binnangal. That is partial fraction. Partial is partial. That is partial. That is partial. Then, the problem is partial. That 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 is partial. Fraction. That is fraction. That is word. The problem is numerator divided by denominator format. That is how you do P by Q format. That is how F of X. How do you F of X by G of X. P is numerator. Q is denominator. F of X by G of X. How do you do okay? That is fraction. We have two methods. Two types. What type is proper fraction, improper fraction. Proper fraction is Tamil. Okay? Improper fraction is Tahapinam. தகுப்பின்னம் தகாப்பின்னம் என்னங்கறத பார்த்தறலாம் proper fraction கான தேர் இஸ் ஃபார்மட் எப்படி இருக்கும் பாருங்க numerator less than denominator okay numerator னா மேல இருக்க கூடியது denominator னா கீழ இருக்க கூடியது இல்லையா அப்போ அத தமிழ் எப்படி சொல்லணும் தொகுதி தொகுதினா தொப்பி தொப்பிங்கறது மேல தான் நம்ம தலையில தான் வைப்போம் சோ தொகுதின் தொப்பி அப்ப மேல இருக்க கூடியது பகுதினா பாதம் பாதம் காலுங்கறது கீழ தானே இருக்கும் சோ அது வந்து பகுதி தொகுதினா தொப்பி மேல இருக்க கூடியது பகுதினா பாதம் கீழ இருக்க கூடியது அப்போ proper fraction கான format எப்படி இருக்கும் பாருங்க numerator வந்து less than numerator வந்து denominator விட சின்ன நம்பரா இருக்கும் அதோட டிகிரி பாயிண்ட் நோட் பண்ணுங்க டிகிரி நம்பர் கிடையாது டிகிரி degree of numerator less than degree of denominator புரிஞ்சதா improper fraction னா தகாப்பின்னம் தமிழ்ல வந்து தகாப்பின்னம் அதுக்கான format எப்படி இருக்கும் பாருங்க degree of numerator வந்து numerator வந்து greater than denominator okay அப்போ இது வந்து தொகுதி தொகுதி வந்து பெருசா இருக்கும் தொகுதினா எங்கிறது தொப்பி இல்லையா அப்ப numerator வந்து பெருசா இருக்கும்னு அர்த்தம் okay இப்போ இந்த partial fraction apply பண்றதுக்கு ஒரே ஒரு format தான் acceptable அது என்ன formatனா இந்த format okay இது மட்டும் தான் acceptable இது வந்து rejected புரிஞ்சதா இது மட்டும் தான் acceptable இது rejected ஏன்னா எப்பவுமே வந்து partial fractions பண்ணும்போது numerator கண்டிப்பா வந்து சின்ன டிகிரியா தான் இருக்கும் குறைந்த டிகிரியா தான் இருக்கும் தொகுதியை கம்பேர் பகுதியை கம்பேர் பண்ணும்போது புரிஞ்சதா numerator வந்து சின்ன டிகிரி denominator வந்து பெரிய டிகிரி அதுதான் okay ipo idrande difference enna gnadha purinjirukum ipo nama type paakalam idla moonu category irukudha ive three types irukudhu inda three types ah nama identify pannikittona problem easy ah pannalam adha first type paathukonga type 1 denominator dr na short ah alkirken dr na denominator denominator na yaru tamil la enna solum pagudhi illaya denominator non repeated linear factor non repeated na enna ma repeat non repeated na repeated ahada appdin artham repeated ahana vevvera number அப்படின்னா லீனியர்னா என்னதுன்னா அதோட டிகிரி வந்து ஒன்றா இருக்கும் டிகிரி ஈக்குவல் டு ஒன் புரிஞ்சுதா அதாவது டைப் ஒன்னுக்கு டினாமினேட்டர் வந்து நான் ரிப்பீட்டடாக இருக்கணும் இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் ரிப்பீட்டட் இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் ரிப்பீட்டட் அண்ட் டிகிரி வந்து லீனியர் ஃபேக்டராக இருக்கணும் அதோட டிகிரி வந்து ஒன்றா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துலாம் அந்த ஃபார்மட் டிப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒன் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் எந்த நம்பராக கூட இருக்கலாம் அடுத்து எக்ஸ் பிளஸ் பி நல்லா பார்த்துக்கோங்க எக்ஸ் பிளஸ் பி இன்னொரு நம்பர் கூட எடுத்துக்கலாம் எக்ஸ் பிளஸ் சி மூணு நம்பராக எடுக்கலாம் எப்படின்னாலும் எத்தனை நம்பராக கூட வரலாம் சரியா இப்போ இது பாருங்க இதோட எக்ஸோட பா டிகிரி எத்தனை ஒன்று டிகிரி ஒன்றா இருந்துச்சுன்னா அது வந்து லீனியர் இல்லையா லீனியர் ஃபேக்டர் அடுத்து என்ன கண்டிஷன் நமக்கு டைப் ஒன்ல நான் ரிப்பீட்டட் அதாவது ரிப்பீட் ஆகாத இங்கே ஏங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது இங்கே பிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் இங்கே சிங்கிற ஏதோ ஒரு நம்பர் கான்ஸ்டன்ட் இது வேற நம்பர் இது வேற நம்பர் இது வேற நம்பர் இப்போ இந்த நம்ம எக்ஸ் பிளஸ் ஏ இங்கே எக்ஸ் பிளஸ் ஏ வந்துச்சுன்னா இந்த டைப் ஒன் வராது புரிஞ்சா அது வேற டைப் ஓகே அப்போ அதோட டிகிரி வந்து லீனியராக இருக்குது புரியுதா லீனியராக இருக்குது அடுத்து நான் ரிப்பீட்டட் ரிப்பீட் இல்லாமல் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம் பாருங்க ஏ பை ஃபஸ்ட் என்னமா இருக்குது அப்படி எழுதிக்கோங்க எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் பி பை ரெண்டாவது என்ன இருக்குது எக்ஸ் பிளஸ் பி பிளஸ் மூணாவது என்ன இருக்குது சி பை எக்ஸ் பிளஸ் சி ஃபஸ்ட்டு டைப் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா நான் ரிப்பீட்டட் சேம் நம்பர் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது இப்போ இங்கே எக்ஸ் பிளஸ் அஞ்சு ஃபைவ்னா இங்கே எக்ஸ் பிளஸ் ஃபைவ் வரக்கூடாது ஏதோ சம் நம்பர் அப்போ இங்கே எக்ஸ் பிளஸ் ஃபைவ்னா இங்கே எக்ஸ் பிளஸ் எயிட் இல்லை எக்ஸ் பிளஸ் செவன் அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும் அதான் வந்து நான் ரிப்பீட்டட் அதோட எக்ஸோட டிகிரி வந்து கண்டிப்பாக ஒன்றா இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் டைப் ஒன் வந்து அக்செப்டபிள் புரிஞ்சுதா ஸோ இந்த மாதிரி எழுதலாம் இதை வந்து டைப் ஒன் செகண்ட் பார்க்கலாம் டைப் டூ டைப் டூ கண்டிஷன் என்னது டினாமினேட்டர் டிஆர்னா டினாமினேட்டர் டினாமினேட்டர்னா யார் பகுதி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க டினாமினேட்டர்னா பகுதி டினாமினேட்டர் ஃபேக்டர் இன் தி ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏ தி ஹோல் பவர் என் அப்போது இது என்ன அர்த்தம் ரிப்பீட்டட் ஃபேக்டர் புரிஞ்சுதா ஃபஸ்ட்டு டைப்புக்கு நான் ரிப்பீட்டட் ரிப்பீட் ஆகக்கூடாது இதில் வந்து ரிப்பீட்டட் ஃபேக்டர் தான் கொடுத்துருக்காங்க
அப்புறம் எப்படி எழுதலாம் பாருங்கள். ரிப்பீட்டட் ஃபேக்டர்னா எப்படி எழுதலாம், ஒன் பை இங்கே ஒன்று தான் இருக்கணும் இல்லை, எது வேணாலும் இருக்கலாம், ஜென்ரலாக போட்டிருக்கேன். ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஏன் கொடுக்கட்டா, எக்ஸ் ப்ளஸ் ஏ தி ஹோல் பவர் த்ரீன்னு கொடுக்குறேன். ஓகே, அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஏ தி ஹோல் பவர் த்ரீன்னு கொடுத்தோம்னா நம்ம எப்படி எழுதலாம், இதுக்கு என்ன அர்த்தமா, எக்ஸ் ப்ளஸ் ஏ தி ஹோல் பவர் கியூப், இதோட டிகிரி என்னது, கியூப் இருந்தால் என்ன அர்த்தம், கியூபிக் டிகிரின்னு அர்த்தம், இதோட டிகிரி வந்து த்ரீ. அப்போ இது வந்து லீனியர் ஃபேக்டர் கிடையாது, புரிஞ்சுதா, இது ஒரு லீனியர் கிடையாது, ஏன்னா அதுக்கு பவர் வந்து த்ரீ இருக்குது. ஸோ இது வந்து லீனியர் ஃபேக்டர் கிடையாது, லீனியர் ஃபேக்டர் இல்லாமல் இதோட டிகிரி வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, ஐ மீன் இதோட ஃபேக்டர் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இதுக்கு மீனிங் என்ன, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் ஏ வந்து மூணு தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ எப்படி வந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம் பாருங்க, ஏ பை ஃபர்ஸ்ட் வந்து உள்ள என்ன இருக்கு அதை அப்படி எழுதிக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் ஏ, அடுத்து பி பை எக்ஸ், இது பவர், இது வந்து ஹோல் பவர் ஒன், அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஏ தோ ஹோல் பவர் டூ, அடுத்து த்ரீ வரைக்கும் இருக்கலாம், த்ரீ வரைக்கும் எழுதும், சி பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ, சாரி த்ரீ இல்லை, ஏ தி ஹோல் கியூப். இங்கே கியூப் இருந்துச்சுன்னா ரிப்பீட் ஆகும், இங்கே ஃபோர் இருந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஏ த ஹோல் கியூப், அடுத்து அதுக்கடுத்து டி பை எக்ஸ் ப்ளஸ் ஏ த ஹோல் பவர் ஃபோர், அந்த மாதிரி வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா, இதில் வந்து இது லீனியர் கிடையாது, ஏன்னா எக்ஸ் பவர் த ஹோல் கியூப், எக்ஸ் ப்ளஸ் ஏ தி ஹோல் கியூப் கியூபிக் டிகிரி, ஸோ இது வந்து லீனியர் வராது, ஆனால் ரிப்பீட் ஆகுது, ரிப்பீட்டடாக இருக்குது, திருப்பி திருப்பி அதே நம்பர் வருது, இதே நம்பர் தான், எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்னா எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் தான், ரிப்பீட்டட் ஆகுது. ஸோ எப்படி இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம், இதை வந்து இன்னொரு ஃபார்மட் கூட எழுதலாம், எப்படி ஒன் பை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ப்ளஸ் ஏ, ஓகே எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்குது, அடுத்து பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் பவர் டூன்னு வைப்போமே, இப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கம்மா, இதுக்கு டிகிரி என்னது, இதுக்கு எக்ஸுக்கான டிகிரி என்னது, ஒன்று. ஒன்று வந்து என்ன அர்த்தம், லீனியர் ஃபேக்டர்னு அர்த்தம், லீனியர் ஃபேக்டர்னா என்ன அர்த்தம், லீனியர் ஃபேக்டர் வந்துச்சுன்னா நம்ம இந்த ப்ராப்ளம் இந்த இது தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ஒரே ஒரு டேர்ம் தானே இருக்குது, அப்போ எப்படி வரும், ஏ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் சி, ஓகே, ஏன்னா இது வந்து டைப் ஒன், இப்படி என்ன எழுதுறேன், இது வந்து டைப் ஒன் கேட்டகரி, இது மட்டும், இது வந்து டைப் ஒன், ஓகே. அடுத்து ஒன்று இதுக்கும் சேர்ந்தானே, ஸோ இது வந்து டைப் டூ, டைப் டூ கேட்டகரி. அப்போ நமக்கு என்ன, ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு, த ஹோல் ஸ்கொயர்னா லீனியர் ஃபேக்டர் கிடையாது, அப்படின்னா ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம், எப்படி எழுதணும், ஆல்ரெடி ஏ எழுதிச்சோம் இல்லையா, நம்ம அடுத்து எழுதலாம் பி டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் பி, அடுத்து ப்ளஸ் ஸ்கொயர் வர வரைக்கும் எழுதணும், அடுத்து சி டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர், எப்படி எழுதலாம், ப்ராப்ளம் தந்தவன் நம்ம மாற்றிடலாம், ரெண்டுமே சேம் தான், ஓகே. ஏன்னா ஒரே நம்பர் கொடுத்துருக்கேன், ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆனிச்சுன்னா இது டைப் ஒன் அதே ஆன்சர் நம்ம எழுதியிருக்கும், இது டைப் டூ அதற்கான ஆன்சர் எழுதியிருக்கும், புரிஞ்சுதா. அடுத்து நெக்ஸ்ட் டைப் த்ரீக்கு பார்க்கலாம், டைப் த்ரீ பார்த்துக்கோங்க, டினாமினேட்டர் டிஆர்னா பகுதி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கோங்க, பகுதி இந்த ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஓகேம்மா, குவாட்ராட்டிக் ஃபார்மெட், இருபடி சமன்பாடு நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதுதான், அதோட பவர் வந்து ஸ்கொயராக இருக்கும், அதுதான், ஓகே. இந்த ஃபார்மெட் எப்படி எழுதிக்கலாம் பார்த்துக்கோங்க, ஒன் பை எப்படி எழுதலாமா, மிங்கல் பண்ணி நான் எழுதுகிறேன், எக்ஸ் ப்ளஸ் ஏ, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஏ வந்ததுனால, இதில் எக்ஸ் ப்ளஸ் ஏ வந்ததுனால என்ன எழுதுறேன், பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி எக்ஸ் ப்ளஸ் டி, இங்கே ஏ வந்ததுனால இங்கே பி போட்டிருக்கேன், ஜென்ரலாக தான், இங்கே ஏபிசிங்கிறது நம்மளா கூட நம்பர் தான், ஏதாவது சம் டிஃப்ரெண்ட் நம்பர் வரும், நியூமரேட்டர்லேயும் சம் நம்பர்ஸ் வரலாம், பட் கண்டிஷன் என்னது, நியூமரேட்டர் டிகிரி வந்து கண்டிப்பாக சின்ன டிகிரியாக தான் இருக்கணும் கம்பேர்ட் டு டினாமினேட்டர், அதுதான் கண்டிஷன். நியூமரேட்டர் என்னது, மேலே இருக்கக்கூடிய எக்ஸின் டிகிரி ஆனது கீழே இருக்கிறத விட சின்னதாக இருக்கணும், இங்கே நான் எக்ஸ் இல்லை ப்ராப்ளத்தில் வந்தால் அதுக்கு தகுந்த மாற்றிடலாம், ஓகே. இப்போ இதை பார்த்துக்கோங்க, இப்போ இந்த இடத்துல இந்த இதை மட்டும் கம்பேர் பண்ணும்போது இது டைப் ஒன், ஓகே கரெக்டா, இது வந்து டைப் ஒன், இதோட டிகிரி வந்து ஒன்று, ஸோ லீனியர் ஃபேக்டர், லீனியர் ஃபேக்டர் வந்துச்சுன்னா நம்ம இந்த ப்ராப்ளத்தை இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து இப்போ இதை பாருங்கள், இது வந்து டைப், இது வந்து டைப் த்ரீ, ஓகே அது எப்படி எழுதலான்னு பார்ப்போம். அடுத்து பாருங்கள், இது டைப் ஒன் தான் நம்ம சொன்னோம், அப்போ என்ன எழுதுறோம், ஏ டிவைடட் பை டைப் ஒன்னா ஏ பை, அதே தான் எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம டைப் த்ரீ ப்ரொசீஜர் அப்ளை ரூல்ஸ் அப்ளை பண்ண போகிறோம், பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி எக்ஸ் ப்ளஸ் டி, இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லை, இருபடி சமன்பாடு, இது எப்படி எழுதலாம்னு பாருங்கள், பி எக்ஸ் இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா பி கிட்டதில் ஒரு எக்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம், இதில் டினாமினேட்டர் வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸோ நியூமரேட்டர் வந்து எக்ஸ் ஆட் பண்ணுவோம், ப்ளஸ் சி இங்கே ஏ இருக்கனால பி எக்ஸ் ப்ளஸ் சி நம்ம ஆட் பண்ணிக்கோ, டிவைட் பை இது அப்படி எழுதினா போதும், பி ஸ்கொயர் சாரி பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி எக்ஸ் ப்ளஸ் டி, இது வந்து கேபிட்டல் சி, ஓகே ஓகே, இதுதான் வந்து நமக்கு த்ரீ ரூல்ஸ், ஓகே. இந்த த்ரீ ரூல்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நம்ம ப்ராப்ளம் பண்ணால் ஈஸியாக இருக்கும், கஷ்டம் கிடையாது, டைப் ஒன்னா என்னது, டைப் டூனா என்னது, டைப் த்ரீனா என்னது, டிஃப்ரென்ஷியல் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகே. இந்த டைப் ஒன் அண்ட் டூ, ஒன் டூ அண்ட் த்ரீ எப்போ அப்ளிகபிள்,
numerator less than denominator அப்படிங்கறத மட்டும் தான் அப்ளிகேபிள் ஆனா நமக்கு ப்ராப்ளத்துல இன் கேஸ் ப்ராப்ளத்துல நியூமரேட்டர் வந்து அதாவது மேல இருக்கக்கூடிய பவர் வந்து டிகிரி ஹையரா இருந்து டினாமினேட்டர் வந்து டிகிரி கம்மியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் ஏன்னா நியூமரேட்டர் டிகிரி வந்து ஹையரா இருந்து டினாமினேட்டர் டிகிரி வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு நம்ம அந்த டைப்ஸை நம்ம அப்ளை பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதை சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்துருவோமே என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10 டிவைடட் பை 3 இருக்கு இல்லையா இதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம் எப்படி டிவைட் பண்ண போகிறோம்னு பார்த்துக்கோங்க இது 10 இருக்குது ஓகே இப்படி இருக்கட்டும் 10 இருக்குது இது வந்து டிவைசர் இது டிவைடன்ட் இல்லையா 10 இப்படி 3 அப்போ நமக்கு என்ன வரும் 3 3 சார் 9 இல்லையா 3 3 சார் 9 டிவைட் பை 1 ஓகே இது அப்படியே இருக்கட்டு இது நமக்கு தெரிஞ்சது இது நம்ம எப்படி ஆன்சர் எழுதுவோம் இப்போ 10 டிவைட் பை 3 எப்படி வரும் 10 டிவைட் பை 3 நம்ம எப்படி எழுதுவோம் 3 3 சார் 9 3 ஒரே நம்பர் வருதோ கன்ஃபியூஸ் ஆகுங்களா அப்போ வேறு நம்பர் எடுக்குமா ஏன்னா 3 3 ஒரே நம்பராக இருக்குது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் பார்க்கும்போது அப்போ வேறு நம்பர் எடுக்கலாம் 12 எடுத்தாலும் டிவைட் ஆகும் ஓகே 14 எடுக்கலாமா 14 டிவைட் பை 3 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் ஓகேவா இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம் 14 இப்படி இருக்கட்டு இது வந்து 3 இல்லையாமா டிவைட் பண்ணிடுறோம் 14 3 வந்து என்ன இருக்குது 4 3 சார் 12 அப்போ 4 3 சார் 12 டிவைட் பை 2 இல்லையா இதை நம்ம என்ன சொல்லுவோம் கரெக்டாக எழுதிக்கலாம் இதுக்கு பேர் என்னென்னா இது வந்து ரிமைண்டர் ஓகே இதுக்கு வந்து ரிமைண்டர் இது வந்து இது டிவைடன்ட் டிஐவிஐ டிஇஎன்டி இது வந்து டிவைடன்ட் இது வந்து டிவைசர் ஓகே இது வந்து என்னென்னா கோஷன்ட் கோஷன்ட் ஓகே இது நமக்கு தெரியும் இல்லையா 3 டிவைசர் 4 கோஷன்ட் 14 டிவைடன்ட் 2 வந்து ரிமைண்டர் இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அப்போ நமக்கு எப்படி ரீப்ளேஸ் ஆகுது பாருங்க 14 எப்படி ரீப்ளேஸ் ஆகுது 14 நம்ம எப்படி எழுதலாம் 3 4 இல்லையாமா 3 4 + 2 கரெக்டா 3 4 12 12 2 14 இங்கே டிங்கிறது யார் டிங்கிறது வந்து டிங்கிறது சாரி 14 வந்து டிவைடன்ட் ஓகே அதை நான் டிடின்னு ஷார்ட்டாக எழுதுறேன் சரியாமா டிடி ஓகே அடுத்து 3 யார் இங்கே டிவைசர் அது ஷார்ட்டாக அப்படி எழுதுறேன் டிஆர்னு எழுதுறேன் 4 யார் கோஷன்ட் அப்போ அதை நான் கியூன்னு எழுதுறேன் ப்ளஸ் 2 யார் ரிமைண்டர் அதை நம்ம ஆர்னு எழுதுறேன் அப்போ ஃபார்முலா என்னது டிடி நான் இதில் எழுதுறேன் டிடி ஈக்குவல் டு டிஆர் இன்று கியூ ப்ளஸ் ஆர் புரிஞ்சுதா டிஆர் இன்று கியூ இதான் வந்து ஃபார்முலா ஓகே நமக்கு வந்து இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இது பிபிக்யூ ஃபார்மெட்டில் இருக்கணும் இல்லையா அப்போ இதை பிபிக்யூ ஃபார்மெட்டுக்கு மாற்றணும்னா டிவைசர் இல்லையா டிவைசரால் டிவைட் பண்ண போதும் இது பாருங்கள் இந்த இடத்துல டிவைடன் இது வந்து டிவைசர் புரிஞ்சுதா இது டிவைடன் நியூமரேட்டரில் இருக்கிறது வந்து 14 டிவைடன்ட் புரிஞ்சுதா மேலே இருக்கிறது டிவைடன்ட் கீழே இருக்கிறது வந்து டிவைசர் ஓகே அப்போ இது வந்து இதில் என்ன எடுத்துக்கலாம் இது டிடி டிவைட் பை டிஆர் டிடி பை டிஆர்னா டிவைடன்ட் டிவைட் பை டிஆர் அப்போது இதை நம்ம டிவைட் பை டிஆரால் பண்ணலாம் இதை ஈக்குவேஷனை டிஆரால் டிவைட் பண்ணலாம் எதுக்கு பி பை கியூ ஃபார்மெட்டுக்கு நமக்கு கிடைக்கணும்ல அதுக்காக தான் அப்போது டிடி பை டிஆர் ஈக்குவல் டு டிஆர் டிஆர் கேன்சல் ஆகிடும் ஸோ கியூ ப்ளஸ் ஆர் பை டிஆர் இதுதான் ஃபார்மெட் ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோம்னா நமக்கு என்ன ஃபார்மெட்டை கிடச்சிருக்கோம் இந்த ஃபார்மெட் டிடி பை டிஆர் டிடி பை டிஆர் தான் அது இந்த மாதிரி ஃபார்மெட் பிபை கியூ ஃபார்மெட் ஸோ பிபை கியூ ஃபார்மெட் கிடைக்குன்னா இந்த ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாறிடும் ஸோ மாறினதுக்கப்புறம் அது என்ன கேட்டகரியோ ஐ மீன் எந்த டைப்போ அந்த டைப் கேட்டகரிக்கு தகுந்தவாறு இந்த ப்ராப்ளம் ஐ மீன் இந்த ஃபார்முலாஸ் நம்ம ஐ மீன் இந்த ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணலாம் டைப் 1 டைப் 1 2 2 3 3 ஸோ அதுக்கு தகுந்தவரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து 2.9 இது ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் நமக்கு வரும் இந்த 3 டைப்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோன்னா ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்